this is my first movie for direction in Tamil and acting Tamil. So I love to be release my trailer in front of my Tamil Nadu press people first. In the movie pathinga sonna na Bombay and Russia la vandu shoot panirukom. This is crime thriller movie. So Bollywood artist and technician, they joined with me. As soon as possible, I'm ready to go to release this movie. சின்ன ஒரு விஷயந்தான், சின்ன வயசில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை ஸ்கூலில் கொண்டு சேர்ப்பாங்க. ஸோ அவங்க குரு, அவங்க தான் நம்மளை வந்து த நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியும் இல்லையா. ஸோ சேம் நான் இப்போது வந்து என்னோடய பேபி அண்ட் மை கேரியர் நான் உங்கள் முன்னாடி கொண்டு விட்டுருக்கேன். ஸோ ஐ ஃபீல் யூ ஆர் மை எவ்ரி திங் நவ். ஐ ஹோப் யூ வில் சப்போர்ட் மீ. ஐ பிலீவ் தட். Alright sir. Thank you. And Mr. Ryan sir and PD Selvakumar sir, election la nikringa. My best wishes for you. So both people have the good heart. I know. You should be win. Then only cinema will go to the next level. Thank you so much. And நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த சினிமாவில் நிறைய நம்ம நல்லபடியாக வரணும், இன்னும் நிறைய பர்ஃபெக்டாக நிறைய பண்ணணும் அப்படி இப்படின்னு நினச்சி அவங்க போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க இந்த சூழலில் ரெண்டு மூணாக பிரிஞ்சு அந்த சினிமா நல்லா இருக்காது. ஒரு ரெண்டு பட்டா யாருக்கு நல்லது, கூத்தாடிக்கு நல்லதுங்கிற மாதிரி இது வந்து பிரிவினை இருக்கக்கூடாது. இந்த டிஆர் அண்ணன் தலைமையில் வந்த பிறகு நிச்சயமாக இது ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பாக மாறும். வருத்தத்தோடும் கோபத்தோடும் ஏதோ ஒரு எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனக்கருத்துங்க இருக்கும். நிச்சயமாக இது வலுவான சங்கமாக ஆகும்போது நாங்கள் நிறைய நல்லது செய்ய திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்கள் செயல் வடிவில் பெரிய அளவில் வரும்போது கண்டிப்பாக மற்ற சகோதரர்களும், ஏன்னா யாரும் பெரிய ஆள் கிடையாங்க, யாருமே நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம குதிச்சுட்டு வரல. யார் எப்போ மேலே வருவோம், யார் எப்போ கீழே வருவாங்கிறது தெரியாது. சிலருக்கு பெரிய இதுன்னு நினச்சிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. உழைக்கிறவங்க மட்டும்தான் பெரியவன், அது யாராக இருந்தாலும் சரி. உண்மையும் உழைப்பும் இருக்கவங்க மட்டும்தான் பெரியவன். இன்றைக்கி ஏதோ பெரிய படங்கள் பண்ணுறாங்க, அங்கே பண்ணுறாங்க, இங்கே பண்ணுறவங்கெல்லாம் பெரியவங்களே கிடையாது. நம்ம சாதாரண பத்திரிகையாளராக இருந்தானா விஜய் வச்சு புலிங்கிற படம் எடுப்பணி அவனா நினச்சிருப்பானா, யாராக நினச்சி பார்த்துருப்பாங்களா? நானே ஒரு என்ன ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆகவே நண்பர்களே, உண்மையும் உழைப்பும் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். எங்களுடைய சகோதரர்கள் கண்டிப்பாக எங்களை பிளவுபடுத்தி நமக்குள்ள ஒற்றுமை சீர்குலைக்க மாட்டார்கள். இந்த ஒற்றுமை வலுவாக இருந்தால்தான் அந்த சினிமா நன்றாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த அணி வெற்றி பெற்றால் அந்த இரு நடப்பு சங்கத்துடைய சகோதரர்களும் ஒன்றிணைந்து இது ஒரு வலுவான அமைப்பாக, வலுவான கூட்டமைப்பாக இந்திய துணைக்கண்டத்திற்கு பறைசாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நான் வந்து நல்ல படங்கள் எடுக்க வேண்டும் என்று இருக்கிறேன். ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன். நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள் சார், ஒன்பதுக்கு ஒரு ஜாலியாக பண்ணீங்களே, ஏன் விட்டுட்டீங்க நீ? என் தம்பி கேட்டாப்பில் எனக்கு அதுக்குள்ள பிரச்சனை நிறைய படங்கள் ரிலீஸ் இப்படி இப்படி வந்துட்டு பிஸ்னஸில் போயிட்டப்பா. நான் கண்டிப்பாக சீக்கிரத்தில் டைரக்ட் பண்ணுவேன். அந்த டைரக்ட் பண்ணுற படத்தில் நீ கண்டிப்பாக இருப்பானி அவர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துலையோ இல்லை நான் டைரக்ட் பண்ணுற படத்துலையோ சுமன் இருப்பார் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த படத்தினுடைய பர்ஃபெக்ட் ராஸ்களுடைய ஹீரோ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சுமன் அவர்களை பேசுமாறு நான் கூட நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆகவே இந்த பர்ஃபெக்ட் ராஸ்கல் எல்லாமே எதுவாக இருந்தாலும் நீ பர்ஃபெக்டாக இருக்கணும். விவேகானந்த சொல்லுவார், நீ எதுவாக நினைக்கிறாயே அதுவாக மாறுவாய். நான் நல்லவனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், நாலு பேருக்கு உதவி செய்யணும்னா நீ நல்லவனாக இருந்து உதவி செய்வாய். நான் அவன் குடும்பத்தை கெடுக்கணும், அவன் குடும்பத்தை கெடுக்கணும், இவனை அழிக்கணும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தால் பல குடும்பத்தை அழிப்பாய், நீயும் அழிந்து போவாய். உன் வள்ள விவேகானந்தர் சொல்கிறார், உன் மனம் என்பது குப்பை தொட்டி அல்ல. ஒவ்வொருடைய மனமும் குப்பை தொட்டி அல்ல, அது ஒரு மலர் தோட்டம். நீங்கள் குப்பையை வாரி மனதுக்குள்ளே போட்டுக்கொள்ளாதே, அது குப்பை தொட்டியில் போட வேண்டியது. கெடுதல் கெட்டது என்கிற குப்பையை உன் மனதிலே போட்டுக்கொள்ளாதே, அதை தூய்மையை வைத்துக் கொள் என்று விவேகானந்தர் சொல்லுவார். நீ மலராக இருக்காதே,
எல்லாரும் மலர் மாறி மலர் சொல்லுவாங்க, நீ மலராத இருக்காதே, செடியாக இரு. ரோஜா மலர் பறித்த உடனே ஒரு நாளில் கொண்டையிலே வைத்தால் வாடிவிடும். ஆனால் ரோஜா செடி மலரை பூத்துக்கொண்டே இருக்கும், பூத்துக்கொண்டே இருக்கும். ஆகவே நீ செடியாயிரு, மலராயிருந்து வாடி போகாதே, வேகானந்தர் சொன்னார். ஆகவே என் அருமை சகோதரர்களே, இது ஒரு அற்புதமான நேரம். என் தம்பி சுமனை மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். உங்களிடத்திலே எல்லா திறமைகளும் இருக்கிறது, கதாநாயகனாக நடிப்பதற்கு அத்தனை ஆற்றலும் இருக்கிறது, இயக்குநருக்குரிய அத்தனை ஆற்றலும் இருக்கிறது. இந்த ஒரு சின்ன ட்ரெய்லரில் பார்த்து விட்டோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோரே பதம், அது இந்த ஒரு சோற்றிலே நாங்கள் பார்த்து விட்டோம். படம் மிக அற்புதமாக இருக்கும் என்பதை காட்டிவிட்டீர்கள். ஆக நீங்கள் தமிழ் சினிமாவை வளர வைக்க வேண்டும், நீங்களும் வாழ வேண்டும். நல்ல படம் எடுங்கள், கவர்ச்சி இருக்கட்டும், ஆனால் அதை அசிங்கமாக நம் தாய்மார்கள் கூச்சப்படுகிற அளவுக்கு காட்டாதீர்கள். அது தமிழ் பண்பாடு அது என்பதை சொல்லி இங்கே என் அருமை தம்பி சுமனுடைய படம் பர்ஃபெக்ட் ராஸ்கல் பர்ஃபெக்டாக வெற்றி பெற அதற்கு என் தம்பி பிடி செல்வகுமார் துணை நிற்க என்னால் முடிந்த உதவியும் நான் தருவேன் என்பதை சொல்லி அப்புறம் ஒன்று சொல்லிட்டார். உங்களுக்கு நானும் பல படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். 10 காசும் இப்போ என் கையில் இல்லை சார், இதை போட வேணாம். சத்தியமாக கண்ணில் கண்ணீர் வர சொல்கிறேன். சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் சார் கொடுத்தேன். ஏனியிலே 3 பேர் நிற்கிறானுங்க சார், என்கிட்ட கடன் வாங்கிட்டேன். 50,000 தான் கேட்குறேன் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ. 1 கோடி தரவேன் சார். இதை நான் சும்மா சகோதரர்கிட்ட உங்கள்கிட்ட மனசு அவர் சொன்னதால் சொல்கிறேன், இது தயவுசெய்து வர வேண்டாம். 1 கோடி எனக்கு தர வேண்டியவர்களிடத்தில் நான் 50,000 தான் கேட்டேன். சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இரக்கம் இல்லாதவர்கள் வாழ்த்தி கொடுத்தேன் சார். நான் கலைப்புலி தானு என்னை திட்டினார். இந்த பாருங்க, தப்பு பண்ணுறீங்க, நான் சொல்கிற பெரிய ப்ரொடியூசர் கொடுங்க, உங்கள் வீடு தேடி வரும், வட்டியும் வரும், அசலும் வரும்னு சொன்னார். நான் சொன்னேன், தானு வசதியான கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எங்கேருந்து கொண்டாந்தேன், சின்ன ப்ரொடியூசர் வரட்டும் தானே, வந்தால் என்னை நன்றியோடு நினைப்பான், அண்ணன் கொடுத்தாரு, வாழ்த்தி கொடுத்தாரு, நல்லா இருக்கும்பான். அதனால் தானும் போன வாரம் சொல்கிறாரு, மாட்டிக்கிட்டீங்களா ஹாஸ்பிட்டலில் கூட பணம் கட்ட வரலல்ல வட்டி, 1.75% வச்சு வட்டி. இது வந்து என் தம்பிகள் என்கிற காரணத்தால் அவர் தொடங்கி வச்சதால் மனக்குமரில் கொட்டினா இது செய்தி இல்லை சார். இது வெளியில் தயவுசெய்து சத்தியமாக போகக்கூடாது. என் மீது அன்பிருந்தால் தயவுசெய்து இதை வெளியே சொல்லாதீங்க. என் சகோதரர்கள் தெரியட்டோன்னு இவர் சொன்னதால் தொடங்கினேன். நான் தான் சொன்னேன் ஒளி மறைவு இல்லாதவன். ஆகவே ஒரு 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 எளிமையான விழா, எளிமையான ஒரு அறிமுக ட்ரெய்லர், அதை இனிமையாக ஆக்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் இதில் நான் கலந்து கொண்டு ஒரு நல்லதை பேசுவதற்கு வாய்ப்பு தந்த என் தம்பி பிடி செல்வகுமார், அடுத்து இந்த படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், கதாநாயகன், வெற்றி நாயகன், பர்ஃபெக்ட் சுமன், அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.